நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு 10 பெஸ்டான ஃபினான்சியல் சக்ஸஸுக்கான புத்தகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபினான்சியலி நாம் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவு ஃபினான்சியல் புக்ஸை தேடி தேடி நிறைய படிக்கணும். ஏன்னா புக்ஸ் படிக்க படிக்க தான் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி படிக்கிறதன் மூலமாக ஃபினான்சியல் டெசிஷன்ஸை எப்படி எடுக்கிறது, வெல்த்தை எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத பற்றின எல்லா நாலேஜஸையும் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஃபினான்சியல் நாலேஜை கெயின் பண்ணிக்க ஃபினான்சியல் புக்ஸை வாசிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. நமக்கு ஃபினான்சியல் புக்ஸை வாசிக்கணுன்றது தெரிஞ்சிருச்சு, ஆனால் எந்த புக்ஸ் எல்லாம் வாசிக்கணும், எந்த புக்ஸ் படித்தா என்ன மாதிரியான நாலேஜஸை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி நீங்கள் ஃபினான்சியல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஃபினான்சியல் புக்ஸை கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் படிச்சிருக்கணும். அந்த புக்ஸோட நேம் என்ன, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்பர் 1, rich.poor.com. ஃபினான்சியல் புக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய மைண்டுக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது ராபர்ட் கியோசக்கி எழுதின ரிச் டாட் புவர் டாட் தான். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லேயே ரொம்பவும் பிரபலமான புக்ஸ் அப்படின்னா அது இந்த ரிச் டாட் புவர் டாட் தான். இந்த புக்கில் ராபர்ட் கியோசக்கி அவருடைய வாழ்க்கையில் இருந்த 2 அப்பாக்களை பற்றி சொல்லியிருப்பார். ஒருத்தர் ரிச் டாடாக இருப்பார், இன்னொருத்தர் புவர் டாடாக இருப்பார். இந்த புக்ஸில் எப்படி வெல்த்தை பில்டு பண்ணுறது, எப்படி ஃபினான்சியல் ஃப்ரீடமை அடையிறது, இது மாதிரி ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட பல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, லயபிலிட்டிஸை விட அசட்ஸ் உருவாக்குறது, நம்ம மேலே நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பணத்துக்காக நாம் வேலை செய்கிறதும் பணம் நமக்காக வேலை செய்கிறதுக்குமான வித்தியாசம். அதனால் ஃபினான்சியல் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு புக் ரீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் ரிச் டேட் புவர் டேடாக தான் இருக்கணும். அடுத்து நம்பர் 2, த மில்லியனர் ஃபாஸ்ட்லேன். ஆத்தர் எம்ஜே டெமார்க்கோ எழுதின மில்லியனர் ஃபாஸ்ட்லேன் புக்கு தான் 2வது நாம் பார்க்க போகிற புத்தகம். இந்த புக்கோட ஃபுல் ஃபோக்கஸும் எப்படி வெல்த்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸையும் தான் சுற்றி இருக்குது. ஆண்டர்பிரினர் அப்ரோச்சஸை ஏற்படுத்திக்கிறப்போ நாம் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் அடைவோம் அப்படின்றத பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு வேலைக்கு போய் இன்னொருத்தரோட ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்காக வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம ஆத்தர். மில்லியனர் ஃபாஸ்ட்லேன் புக்கை ரீடு பண்ண ரீடர்ஸால் சொந்த தொழிலை ஆரம்பித்து எப்படி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக ஆகலாம் அப்படின்ற ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏற்ற ஒரு புத்தகம் அப்படின்னா அது இந்த மில்லியனர் ஃபாஸ்ட்லேன் தான். அப்படி வெற்றி அடையலாம் அப்படின்றத பற்றின வேற ஒரு கோணத்தை நமக்கு இந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்குது. அதை நிஜ வாழ்க்கையில் எப்படி சாத்தியமாக்கலாம்ன்றதுக்கு தேவையான டூல்ஸையும் இதிலேயே சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக எப்படி பணக்காரராக மாற நினைக்கிறவங்களுக்காக இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடையாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன், வெல்த்தை அச்சீவ் பண்ண என்னனாலும் செய்வேன், அதுக்காக நான் தயாராக இருக்கேன் அப்படின்றவங்க இந்த புக்ஸை தாராளமாக வாசிக்கலாம். பல வெல் நாலேஜ் என்டர்பிரினர்ஸ் கிட்ட இருந்து இந்த புக்ஸை பற்றின பல நல்ல ரிவ்யூஸும் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்பர் 3, திங்க் அண்ட் க்ரோ ரிச். நெப்போலியன் ஹெல் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கு தான் நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்குது. பல டிக்கெட்ஸை கடந்தும் இந்த புத்தகம் ஒரு பெஸ்ட் செல்லர் புக்காகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல மொழிகள்லையும் வெளிவந்திருக்கு. ஆண்ட்ரியூ கார்னேஜி இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகத்தை எழுதணும் அப்படின்ற யோசனையும் இன்ஸ்பிரேஷனும் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஆண்ட்ரியூ கார்னேஜி இந்த புக் எழுதினப்போ இருந்த ரொம்ப பிரபலமான பணக்காரர். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டருமே எப்படி ஃபினான்சியல் சக்ஸஸை அடையலான்ற விதவிதமான ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங், கோல் செட்டிங், பர்சிஸ்டன்ஸ் மாதிரியான டாபிக்ஸையும் இதில் ஆத்தர் கவர் பண்ணியிருக்காரு. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச ஹென்ரி ஃபோர்ட், தாமஸ் எடிசன் போன்ற பல பேரோட கேஸ் ஸ்டடிஸையும் இந்த புக்கில் ஆத்தர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த புக் படிக்கிறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நம்ம ஆத்தர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் அவருடைய காலகட்டத்தையும் தாண்டி இன்னைக்கு வர ஃபினான்ஸில் தொடர்புடையதாக இருக்குது. அடுத்து நம்பர் 4, த வெல்தி பார்பர். டேவிட் சில்டான் எழுதின வெல்தி பார்பர் தான் இந்த லிஸ்ட்ல 4வதா இருக்கு. இந்த புக் ஃபினான்சியல் நாலேஜை கெயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கான ஒர்த்தான புக் அப்படின்னே சொல்லலாம். பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ல ரொம்பவே அனுபவமான நபர் தான் இந்த புக்கை எழுதின ஆத்தர். பணத்தை எப்படி எல்லாம் சேவ் பண்ணா ஓவர் டைம்ல நம்மளோட வெல்த்தை க்ரோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த புக்கோட மெயின் கோலா இருக்கு. ஃபினான்சியல் சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கக்கூடிய யார்னாலும் இந்த புக்ஸை வாசிக்கலாம். இதை எல்லாராலையும் சுலபமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதுதான் இந்த புக்ல இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம்.
விஷயம். ரொம்ப கஷ்டமான ஃபினான்சியல் கான்செப்ட்ஸை கூட பல பார்ட்ஸாக பிரித்து நமக்கு சுலபமாக புரியறதுக்கு பெரிய வேலையை ஆத்தர் பண்ணியிருக்காரு. இதோடு சேர்த்து பல விதமான உதாரணங்களையும் இந்த புக்கில் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த புக்ஸை நம்மளால் ஈஸியாக தொடர்பு படுத்திக்க முடியும். இப்படி இந்த புக்ஸை ரிலேட் பண்ணியிருக்கிறனால அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்களோ அதை அவங்க வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ண முடியுது. பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு த வெல்தி பார்பர் புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த புக்கு எழுதின ஆத்தர் ஃபினான்ஸில் ரொம்பவே குவாலிஃபைடானவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அட்வைசஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. அடுத்து நம்பர் 5, த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டார். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீடு பண்ண வேண்டிய புக் அப்படின்னா அது இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் தான். பெஞ்சமின் கிரஹாம் தான் இந்த புக்ஸை எழுதியிருக்காரு. வரலாறுல ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தின இன்வெஸ்டரில் ஒருத்தர் தான் இந்த பெஞ்சமின் கிரஹாம். இந்த புக்கில் எழுதியிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் டெக்ஸ்ட் எல்லாமே இப்போ வர பல யூனிவர்சிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்கிள்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிங்கில் ஒரு ஸ்டாக் வாங்கக்கூடிய மாதிரி பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்குது. லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை எடுக்கணும் அப்படின்னா இன்வெஸ்டிங்கில் பொறுமை அப்படின்றது ரொம்பவே தேவையில்லையா? அதனால தான் இந்த புத்தகம் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஒர்த்தாகவும் இருக்குது. இதுவரை நம்மளோட பார்வை இன்வெஸ்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அது டோட்டலாக மாறுறதுக்கு இந்த ஒரு புத்தகம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து நம்பர் 6, ஃபினான்சியல் பீஸ் ரீவிசிட்டட். ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங்கை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த புக்ஸை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டேவ் ராம்சே அப்படின்றவர் தான் இந்த ஃபினான்சியல் பீஸ் ரீவிசிட்டட் புக்கை எழுதியிருக்காரு. இவர் பர்சனல் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பண பிரச்சனை அப்படின்னா அது கடன் தான் இல்லையா? அந்த வகையில் கடனில் இருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றதான் இந்த புக்ஸோட மைய கருத்தாக இருக்குது. பணத்தை சேமித்து வச்சு அதை எப்படி ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றத சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த புக் ஃபினான்சியல் சுச்சுவேஷனை சரி பண்ண உதவியாக இருக்கும். பணத்தை நாம் பார்க்கக்கூடிய பார்வையே இந்த புக்குனால் மாறும். அடுத்து நம்பர் 7, ஐ வில் டீச் யூ டு பி ரிச். கடனில் இருந்து வெளியில் வந்து நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையாச்சும் சேமிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான புக்கு தான். நியூயார்க் டைம்ஸில், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூஸ் வீக்கையும் இந்த புக்ஸ் எழுதின ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. இந்த புக்கு மொத்தத்தையும் 6 மெயின் சப்ஜெக்டாக பிரிச்சிருக்காரு. டெவலப்பிங் மில்லியனர் மைண்ட் செட், சேவிங் மணி, மேக்கிங் மோர் மணி, இன்வெஸ்டிங் மணி, லிவிங் எ ரிச் லைஃப், கிவிங் பேக், இந்த 6 தான் இந்த புத்தகத்தோட 6 மெயின் செக்ஷனாக இருக்குது. நம்மளுடைய அட்வான்டேஜஸ்க்காக எப்படி கிரெடிட் கார்ட்ஸை பயன்படுத்துறது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. கண்டிப்பாக இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான புக்காக இருக்கணும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அடுத்து நம்பர் 8, டெப்ட் ஃப்ரீ ஃபார் அவர். இந்த புக்கு எழுதின ஆத்தரோட பெயர் மேரி ஹண்ட். பர்சனல் ஃபினான்ஸை பற்றி புக் எழுதுறதுல ஆத்தர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெல் நோன் பர்சனாக இருக்காரு. ஃபினான்ஸை பற்றி பல புக்ஸை ஆத்தர் எழுதியிருக்காரு. அந்த வகையில் அவர் எழுதி வெளிவந்த ரீசண்டான புக் அப்படின்னா அது டெப்ட் ஃப்ரீ ஃபார் அவர் அப்படிங்கக்கூடிய புத்தகம் தான். கடனே இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படின்றத பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இந்த புத்தகத்தில் இருக்குது. நமக்கேற்ற ஒரு சரியான பட்ஜெட்டை உருவாக்கி அதில் எப்படி நிலச்சி இருக்கணும் அப்படின்றத இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கான பிளானை உருவாக்குறது, ஃபியூச்சருக்காக பணத்தை சேமிக்கிறது அப்படின்ற டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்காரு. பணத்தை பெருக்கிறதுல எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், விட்டுட்டு போகாமல் இருக்கிறத பற்றியும் இந்த புக்கில் ஆத்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கடன் இல்லாமல் வாழ்றது அப்படின்றது ரொம்பவே நேரம் எடுக்கக்கூடிய பெரிய ப்ராசஸ். இந்த புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபார் அவர் புக் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒன்று. அடுத்து நம்பர் 9, யுவர் மணி ஆர் யுவர் லைஃப். இந்த புக்கு முழுக்க முழுக்க ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த புக்ஸை எழுதினது விக்கி ராபின் அண்டு ஜோ டோமிங்ஸ். இந்த புக்கு முதல்ல பப்ளிஷ் ஆனது 1992 தான். பல பேர் இங்கே ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு வருஷத்தில் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத கவனிக்க மாட்டோம். இந்த புத்தகம் நாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதை பற்றி சொல்லுது. இந்த புக்ஸை நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாரெல்லாம் உங்களுடைய ஃபினான்ஸை ஆர்டராக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்காக இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானும் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸை அடையணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஒரு முறையாச்சும் வாசிச்சு பாருங்கள். அடுத்து நம்பர் 10, த $100 ஸ்டார்ட் அப். கிறிஸ் கெலிபியூ எழுதின த $100 ஸ்டார்ட் அப் புக்கு தான் நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்த பிடிச்சிருக்கு. நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லிங் ஆத்தரில் ஒருத்தர் அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதின கிறிஸ் தான். இவர் ஆத்தர் மட்டுமில்லை, வேர்ல்டு டிராவலரும் கூட. இவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் பயணம் செஞ்சுருக்காரு. ஆர்ட் ஆஃப் நான் கன்ஃபார்மிட்டியோட ஃபவுண்டரும் இவர் தான். கம்மியான பணத்தில், இல்லை பணமே இல்லாமல் சொந்த தொழிலை எப்படி தொடங்கலாம் அப்படின்றத பற்றினே தான் இந்த புத்தகம். ஒரு வெற்றிகரமான தொழிலை தொடங்கிறதுக்கு அதிகமான பணம் தேவையில்லை அப்படின்றத இந்த புத்தகம் ஆணித்தரம்
விளக்கமா சொல்லியிருக்கு. அப்போ பணம் இல்லாம தொழில் தொடங்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், எல்லாரையும் விடவும் எல்லா தொழிலையும் விடவும் கிரியேட்டிவாகவும் ரிசோர்ஸ்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை தாராளமாக வாசிக்கலாம். கம்மியான பணத்திலையும் பணமே இல்லாமல் இருக்கும் பொழுதும் தொடங்கக்கூடிய பல சொந்த தொழில்களோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான டிப்ஸும் இந்த புக்கிலேயே சொல்லியிருக்காரு. சொந்த தொழிலை வெற்றிகரமாக கொண்டு போன பல எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்களும் இந்த புத்தகத்திலே இருக்குது. இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த 10 புத்தகங்கள் தான் நம்மளுடைய ஃபினான்ஸ் கரியரை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய புத்தகங்களா இருக்கு. சரி, இந்த 10ல எதை முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லி ஆகணும் இல்லையா? அந்த விதத்துல நீங்க பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தமா இப்போதான் புதுசா கத்துக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இந்த புத்தகத்தை நீங்க குக்கு எஃப்எம்ல ஆடியோ சம்மரியா கேட்க முடியும். அதுக்காக நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம் லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய கூப்பன் கோட் RYL50 யூஸ் பண்ணி பிரீமியம்க்கு 199 பே பண்ணுங்க. ஆக்சுவலா குக்கு எஃப்எம் 1 இயருக்கு 400 ரூபீஸ், ஆனா நம்மளுடைய கூப்பன் கோட் RYL50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 199 இது மாதிரி நிறைய புத்தகங்களை கேட்க முடியும். Thank you guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம இன்னும் நிறைய புத்தகங்களுடைய ஆடியோ சம்மரி கேட்கறதுக்கு குக்கு எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிரீமியம் போட்டுக்கோங்க. நிறைய புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் கொட்டி கிடக்கு. நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா புத்தகங்கள் நிறைய படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பா உயரும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். Thank you so much.